நீதி தலைத்து வாழ்க வையகம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில்குமார், வழக்கறிஞர், கோவை. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு மிக சுலபமாக ஒரு தொழில் தொடங்குவது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. எனக்கு பிடித்தமான ஒரு திருக்குறள் இருக்குதுங்க. அது என்ன திருக்குறள் பார்த்திங்கன்னா, ஆள்வினை உடைமை என்கின்ற அதிகாரத்தில் 616வது குறளாக இருக்கக்கூடிய, முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்கின்ற திருக்குறள் தாங்க. அந்த திருக்குறளோட மீனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய முயற்சி தான் எல்லா சக்ஸஸுக்கு காரணம், அதே முயற்சி இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறதாங்க அர்த்தம். இந்த சக்கத்தில் ஒரு அறிவு முதல் 6 அறிவு வரை பிறக்கணும்னா, அது ஏதோ ஒரு முயற்சினால தாங்க இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்குது. அப்போது முயற்சிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய சக்ஸஸ்க்கு இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்கல் சர்வே ஒன்று சொல்லுதுங்க. அதாவது இந்த கொரோனாங்கிற பெரிய அலையில், சாரி, ஒரு சுனாமியில் சிக்கினாலும் நம்ம இந்தியா மீண்டும் எழுந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நடை போடுங்கிறத எல்லாரும் நம்புகிறோம். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம், நம்ம இந்தியன்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய முயற்சிங்கிற ஒரு விஷயந்தாங்க. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் எல்லோரும் இப்போ குவாரண்டைனில் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தோணிகிட்டே தான் இருக்கும். என்னென்னா, நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்போ இருந்தாலும், அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கும் பொழுது உங்கள் ஆள் மனதில் ஒரு சின்ன ஒரு விதையாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுய தொழிலுங்கிறத ஒன்று ஆரம்பிக்கணும், நமக்கு நாமளே முதலாளி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோரும் மனதிலையும் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கிருக்குங்க, உங்களுக்கு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளோ வாங்கியிருந்தாலும், அந்த நபருக்கும் கூட அவருடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்னா, நமக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், நம்ம பிறர்கிட்ட கைகட்டி வேலை செய்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்குன்னு ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பித்தாலும் அதில் நான் முதலாளியாக இருக்கக்கூடிய எண்ணம் எல்லோருக்கும் இந்த குவாரண்டைனில் கண்டிப்பாக வரக்கூடிய சூழல் எல்லோருக்கும் இருக்குதுங்க. இருந்த போதிலும் சிலர் இதை கேட்டிருக்கிறவங்க ஏளனமாக ஒன்று நினைக்கலாங்க. அது என்னென்னா, நான் இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் 60% சம்பளம் வாங்குறனோ 60% வாங்குறனோ ஒரு சம்பளம் வாங்கிட்டு ஒரு சேஃபர் ஜோனில் இருந்துகிட்ருக்க, நான் எதுக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து சுய தொழிலுங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு சிந்தனை எனக்குள்ளே கொண்டு வந்து நான் எதுக்காக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும். இதற்கு இந்தியாவோட சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் ஃபாலிசாம் நேரிமன் சொன்ன ஒரு பதிலை நான் சொல்கிறேனுங்க. ஒரு இன்டர்வியூயர் அவர்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்குறாங்க, எங்க நீங்கள் ஒரு அட்வொகேட், உங்களுடைய சன்னையுமே ஏன் ஒரு அட்வொகேட்டாக கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, 2 நண்பர்கள் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அந்த 2 நண்பர்களில் ஒரு நண்பன் முன்னாடி அடர்ந்த முள் புதர்களையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்டு போயிட்டுருக்கக்கூடிய அதே பாதையில் பின்தொடர்ந்து 2வது நண்பன் வருவானா, இல்லை அவனும் இதே மாதிரி தனியாக ஒரு முட்புதர்களையெல்லாம் அப்புறப்படுத்தி பாதை அமைச்சு ரெண்டு பேரும் பேரலாக போவாங்களா அப்படின்னு இன்டர்வியூரை பார்த்து கேட்டிருக்காருங்க. அந்த இன்டர்வியூர் சொன்னாராமா, அந்த 2வது வரக்கூடிய நண்பன் பின்தொடர்ந்து போனா தான் அவர் அறிவாளி அப்படின்னு சொன்னாராமா. அதற்கு நாரிமன் சிரிச்சுட்டே பதில் சொன்னாராமா, இந்த பதில் தான் என்னுடைய நாரிமன் ஃபேமிலிக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு. இதுலேருந்து நம்ம என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயாக இருந்தால், இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஒரு கம்பெனியில் சாதா ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்து ஒரு மேனேஜர் சீனியர் மோஸ்ட் ஒரு சிஎஃப்ஓ வரைக்கும் போகணும்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்க பார்த்து பாருங்கள், எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் போய் ஒரு சிஎஃப்ஓவை ஒரு அடைஞ்சிருக்கீங்களோ, அதே உங்களுடைய சன்னோ உங்கள் டாக்டரோ அந்த சிஎஃப்ஓவோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வரணும்னா, அந்த சாதா எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்தால் அவர் முன்னேறி ஒரு சிஎஃப்ஓவை வந்து நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை அடைய முடியும். ஆனால் அதே நீங்கள் ஒரு சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால், உங்களுடைய சன்னோ டாக்டரோ அதே முதலாளியாக வந்துடுவார். அதனால் முதலாளி என்கின்ற ஆண்டர்பிரினராக ஆகணுங்கிற முயற்சிகரமான ஒரு விஷயம் எல்லோருத்துடைய எண்ணத்துலையும் இருக்குங்க. அந்த எண்ணத்துக்கு ஒரு தீனி போடக்கூடிய ஒரு விதத்தில் தான் நான் இந்த காணொலியை ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன எல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இதுக்கப்புறம் குறிப்பிடணுங்க. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறனாலுமே அதைய மேஜராக 3 கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சுக்கலாங்க. அது சட்டத்தின் கீழே இந்த மாதிரி 3 கிளாஸிஃபிகேஷன் தான் இருக்குது. அது என்னென்னா, முதல்ல இருக்கக்கூடிய சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப், சுய தொழில். அடுத்ததாக பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கூட்டு வியாபாரம். அடுத்தது கம்பெனி சொல்லக்கூடிய நிறுவனங்க. இந்த மேஜர் 3 கிளாஸிஃபிகேஷனாக நாம் பிரிச்சுக்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடிய சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் அப்படிங்கிற சுய தொழில். இந்த சுய தொழிலில் ஒரு நபர்
தானே முதலீடு செய்து தானே எல்லா ஆக்டிவிட்டியுமே அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பில் செஞ்சிட்ருப்பாருங்க. அதில் இருக்கக்கூடிய வருமானம் முழுக்க முழுக்க இவருக்கு மட்டுமே பாத்தியமானது. அடுத்ததாக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ங்கிறது என்னென்னா, இரண்டு நபர்களுக்கு மேலே மேக்ஸிமம் 100% வரைக்கும் இருக்கலான்னு செக்ஷன் 464 ரூல் 10 ஆஃப் கம்பெனிஸ் மிஸ்லேனியஸ் ரூல் 2014 சொல்லுதுங்க. இதுவே இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சனை பற்றி சொல்கிறதில் சைலண்ட்டாக இருக்குது. அப்போது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா மினிமம் 2 பேர்லேருந்து அதிகபட்சம் 100 பேர் வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிச்சுக்கலாங்க. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நிறுவனம். இந்த நிறுவனங்கிறது என்னங்கிறத கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆஸ் பர் செக்ஷன் 220 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் கம்பெனி அப்படிங்கிறது என்னென்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இல்லை இதற்கு முன்பாக இருந்த கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சுருந்தா அது கம்பெனிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மினிமம் 1 நபர் இருந்தால் கூட 1 மேன் கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் ஒரு கம்பெனியில் எவ்வளோ இருக்கணுங்கன்னா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் செக்ஷன் 268 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் டெஃபினிஷன் ஃபார் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் அதிகபட்சம் 200 பேர் இருந்துக்கலான்னு சொல்லுதுங்க. அதே மாதிரி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் அதுக்கு அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஒரு நிறுவனம் மைக்ரோ ஸ்கேல் அப்படின்னா அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1 crore கீழே இருக்கணும். அதோடய டேர்ன் ஓவர் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 5 crore கீழேருந்தால் அது மைக்ரோ ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக நம்ம எம்எஸ்எம்இ ஆக்டு கீழே பதிவு செய்யலாங்க. ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைஸாக இருந்தால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கணும்னா நாட் எக்ஸீடிங் 10 crore, அதாவது 10 crore தாண்டக்கூடாது. இதோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும்னா 50 crore தாண்டாமல் 50 crore உள்ளே இருக்கணும். அதன் பின்னிட்டு ஒரு மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸாக இருந்தால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிளான்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கணும்னா 50 crore உள்ள 10 crore மேலே இருந்திருந்தால் அது வந்து மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸாக கருதப்படுங்க. அந்த மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸில் ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும்னா நாட் எக்ஸீடிங் 250 crore, 250 crore மேலே போயிடக்கூடாது. அதுவே 50 crore கீழே இருக்கக்கூடாது. 50 crore 250 crore இருந்தால் அது வந்து மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைஸாக. இந்த எம்எஸ்எம்ஏ ஆக்ட் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரினர்ஷிப் ஆக்ட் 2006 கீழே நம்ம பதிவு பண்ணிக்கலாங்க. அடுத்தபடியாக ஒரு நிறுவனத்துக்கு டேக்ஸு பற்றி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாங்க. எந்த பிஸ்னஸ் எல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் டேர்ன் ஓவர் ஆஃப் 40 lakhs மேலே எக்ஸிட் ஆகுதோ அவையெல்லாம் கம்பல்சரியாக ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க. ஆனால் சில ஸ்டேட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டு 40 lakhs இல்லாமல் 10 lakhs வச்சுருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியான ஸ்டேட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் 20 lakhs வச்சுருக்காங்க. நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் நம்மளுடைய லிமிட்னு பார்த்திங்கன்னா 10 lakhs இருந்துச்சுன்னா நம்ம கம்பல்சரியாக ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சர்டைன் பிஸ்னஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மேண்டட்டரியாக வச்சுருக்காங்க. அவையெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா நான் ரெசிடென்ஷியல் டேக்ஸ் பர்சனாக இருந்துச்சுன்னா அவைய கண்டிப்பாக ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி இன்ட்ரஸ்டேட் சப்ளையர் ஆஃப் குட்ஸில் இருந்தாலுமே அவையை கண்டிப்பாக பண்ணணுங்க. எனி சர்வீஸ் ப்ரொவைடர் கண்டிப்பாக பண்ணணும்னு சொன்னாங்க. லைபிள் டு பே டேக்ஸ் அண்டர் த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் டிடிஎஸ் டிடெக்டராக இருந்தால் கண்டிப்பாக பண்ணணுங்க. மேலே கண்ட நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸும் பார்த்தோம். அதில் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரினர்ஷிப்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த டேக்ஸ் பே பண்ணுற ஜிஎஸ்டியில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த ஒரு கேடர் மட்டும் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தால் போதுங்க. சட்டப்படி நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா நான் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், முதலாவதாக நான் சோல் ப்ரோப்ரேட்டர்ஷிப் ஆரம்பிக்கிறேன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் ஆரம்பிக்கிறேன்னா, இல்லை ஒரு கம்பெனி நிறுவனம் ஆரம்பிக்கிறேன்னு நான் முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். இதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த ஆக்டில் என்னென்ன ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி ரூல்ஸ் இருக்கோ அதையும் நான் ஃபாலோ பண்ணணுங்க. இந்த முதல் விஷயத்தை நாம் கவனத்தில் வச்சுட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததையுமே அதையே நாம் பதிவு பண்ணுறது அடுத்த வகையில் டேக்ஸ் பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டிக்கில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் பதிவு பண்ணணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய
ஆண்டர்பிரினர்ஷிப் சோல் ப்ரொப்ரைட்டரியா பார்ட்னர்ஷிப் ஃபார்மா கம்பெனியா அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். உங்களுடைய இன்டலெக்சுவல் நேம் அதாவது ட்ரேட்மார்க்கை நம்ம பதிவு பண்ணணுங்கிறத ட்ரேட்மார்க்கை ஆக்டு நம்மளுடைய லோகோ ட்ரேட்மார்க் நேம் இது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறதை பற்றி சொல்லுதுங்க. இப்போ நான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸை தெரிஞ்சிட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டேக்ஸு, நம்மளுடைய நேம் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் தாங்க நம்மளுடைய லீகல் ஃபார்மாலிட்டியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வருது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு செக்டாரும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் ஆரம்பிக்கணும்னா அதை நான் எப்படி பண்ணணும், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா அதுக்கு லீகல் ரெகுலேஷன் என்ன, கம்பெனிஸாக என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருந்திருக்கோ அதே மாதிரி முதல் ஸ்டெப்பாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன லீகல் ஃபார்மாலிட்டி இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கிறத நான் நம்புகிறேன். இந்த பயனுள்ள பதிவை பிறர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. இதே போல் ஏதேனும் சட்ட ஆலோசனையோ இல்லை தகவலோ தேவைப்பட்டால் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.